ஒரு முழு ஆடோட ரத்தம். இதே கொஞ்சம் தண்ணி எடுறா அதுல இருந்து. ஆமாடா, அதுல அந்த ஆடோட முடி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும். எடுக்காம உடைக்க கூடாது, பொடிசு பொடிசா இருக்கும் முடி. முன்னாடி பண்ணது பேச்சுலர் லைஃப்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளே தான் பண்ண வேண்டியது இருக்கு. வஞ்சிர மீன் ஃப்ரை மாதிரி இருக்கு பாரு. ஆமாம், சின்ன சின்ன பீஸ் ஆக்கிடணும். அந்த முட்டை பொடி மாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்புறம் உடையாது. அதே மாதிரி கட்டி கட்டியாக விழுந்துடும். அதே மாதிரி இதை வந்து இந்த தண்ணி, இப்போ தண்ணி ஊற்றணும்ல, இதை நம்ம ஊற்றக்கூடாது வெளியே. அப்படியே அடுப்பில் வச்ச வேண்டியது. ஃபஸ்ட்டு தடவை அந்த முடி எடுக்கிறதுக்கும் அந்த நூல் எடுக்கிறதுக்கும் வைக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே இது பண்ண வேண்டியதான். நல்லா பிசையணும். சிந்தியாக்கு ஒரு கத்தி கொடு. கொடுத்துட்டாங்களா? இந்தா இதை உரி முதல்ல, இந்த வெங்காயத்தை முதல்ல உரி. இதை உரி. அப்போ அது என்னது, வாய்க்குள்ளேருந்து சத்தத்தையே காணும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இரத்த பொரியலுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் ஒரு பிடி தாத்தா சொல்கிற மாதிரி ஆட்டுக்கறி இரத்த பொரியல். சண்டே ஸ்பெஷல். இது வந்து இன்றைக்கி இரத்த பொரியல் செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் சூடாகிறதுல மேலே இருக்க செரி ட்ரீயோட லீஃப்லாம் அழகாக தெரியும். ஆ, எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு போடு. சண்டேனா இந்த மாதிரி ஏதாவது வெளியே வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபோனெல்லாம் ஃப்ளைட்ஸ் ஆன் மோடில் போட்டுட்டு அந்த வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது முடிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம். எல்லா சமையலுக்குமே மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில். பீச்சில் சுண்டல் விற்கிறாங்க, அப்படிதான் சவுண்டு இருக்கும். நம்ம தோட்டத்தில் காரம் கம்மியாகவே போடுவேன். ஊத்து பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கா? ஆமாம், கொஞ்சமாக போடு. அப்போ இது தூள் உப்பு. அடுப்பை வந்து கொஞ்சம் சூழ்நிலை வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். நல்லா வத்தட்டு வந்துடும். ஆமா ஆமாடா ஆமாடா. சரி, இது அம்மா இப்படி தான் செய்வாங்களா? அம்மா எப்படி செய்வாங்க இதை பார்க்க எப்படி இருக்கும்னு கேட்குறேன். இந்த மாதிரி தானே இருக்கும். அது நம்ம பிசைறோம்ல க்ளீன் பண்ணும்போது, அதை நல்லா ஒட்டி பிசைஞ்சினா தூள் தூளாயிரும். நீ சோம்பேறி கழுத, நீ எப்படி செய்வ? ஆசையா இருந்தா செய்யணும்ல. அம்மாக்கு ஹெல்ப் பண்றது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். யாருக்காக செய்யறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க? நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க. அம்மாவா இல்லையா? ஆசையா இருந்தா செய்யணும்.
ஆசையா இருக்குமா ஆனா செய்ய மாட்டாளாம் எது என் சமையல் கூட சொல்லல ஹெல்ப் கொத்து பரோட்டா போடுறதுக்கு அப்ப மாஸ்டர் ரெடி ராஜா கைய வச்சா அந்த பாட்டு அந்த மாதிரி வந்து கடையில் வாங்கும்போது ஏன் மாஸ்டர் இப்படி தூ பீஸ் பீஸாக போட்டு தர மாட்டேங்கிறான்னு யோசிப்பேன் இந்த இடம்லாம் சுடுதுடா அவர் அவ்வளோ கஷ்டப்படுறனால தான் அவரால் ரொம்ப கொத்த முடியல தேங்காய் போ போடு நல்ல துருவணும் தேங்காய் சேத்த பொரியல் ரெடி சண்டே ஸ்பெஷல் செம்மையாக இருக்கு பாருங்கள்